போக்குவரத்து சேவைகள் அனைத்தும் ஒன்றாக போராட்டம். இலங்கையில் மீண்டும் அதிகரித்துள்ள தங்கத்தின் விலை. இலங்கையில் இனி நடைமுறைக்கு வரும் தடை மீறினால் கைது. ஜாலில் பிரித்தானிய குடியுரிமை பெற்றவர் காவல்துறையினரால் அதிரடி கைது. மூடப்பட்டது பல பயிரிபொருள் நிரப்பு நிலையங்கள். கொரோனா தொற்றால் மேலும் 4 பேர் பலி. நாட்டில் பரவலாக டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை அரசாங்கம் முன்வைக்காவிட்டால் அடுத்த வாரம் போக்குவரத்து சேவை முற்றாக ஸ்தம்பிக்கும் என தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தனியார் பேருந்துரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹெமுந்து விஜயரத்ன இந்த எச்சரிக்கையை முன்வைத்துள்ளார். பேருந்துகள் மாத்திரமன்றி பாடசாலை சேவைகள், பொருள் பரிமாற்ற போக்குவரத்து சேவை உள்ளிட்ட அனைத்து சேவைகளை ஒன்றிணைந்து பாரிய போராட்டம் ஒன்றுக்கு ஒழுங்கு செய்வதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் தற்போது தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. அதன்படி விற்பனை சந்தையில் 1 பவுன் 22 கேரட் தங்கத்தின் விலை இன்று பிற்பகல் 1,65,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. அத்துடன் 1 பவுன் 24 கேரட் தங்கத்தின் விலை 1,90,000 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு தங்க வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் தொடர்ந்தும் டொலரின் பெறுமதி அதிகரித்து வருவது மற்றும் தங்கத்தை இறக்குமதி செய்ய டொலர் இல்லாமை போன்ற இவ்வாறான நிலைமைக்கு காரணம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். உரிய அனுமதியின்றி தென்னை மரம் வெட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்டத்துறை கைத்தொழில் அமைச்சர் ரமேஷ் பத்ரனோ தெரிவித்துள்ளார். சிலோன்டி நாபம் போல சிலோன் கோகனட்டுக்கும் சர்வதேச சந்தையில் சிறந்த கேள்வியுள்ளது. இது எமது பொருளாதாரத்துக்கு பெரும் பலமாக அமையும். தேயிலை தொழில்துறைக்கு நிகரான வருமானத்தை இதன் மூலமும் ஈட்ட முடியும். மரம் வெட்டுதல் கட்டுப்பாட்டு சட்டத்துக்குள் தென்னை மரம் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. எனவே இனி கிராம சேவகர் பிரதேச செயலாளரின் அனுமதியின்றி தென்னை மரம் வெட்ட முடியாது. அவ்வாறு வெட்டினால் காவல்துறையினரால் கைது செய்ய முடியும் என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பை காவல்துறை பிரதேசத்திற்குட்பட்ட மாடிப்பாய் கைதடி பிரதான வீதியின் உரும்பிராய் பகுதியில் வீட்டில் கஞ்சா செடியை வளர்த்தவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட நபர் பிரித்தானிய பிரஜா உரிமை கொண்டவர் எனவும் இவர் பிரித்தானியாவிலிருந்து தாயகம் திரும்பியவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோப்பாய் புலனாய்வு காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமையவே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான நபர் தனது வீட்டில் சாடியொன்றிற்குள் 3 கஞ்சா செடிகளை வளர்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிய வகையில் எரிபொருள் கிடைக்காமையினால் பல பொருள் மீள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் முதல் கொழும்பு உட்பட பல பிரதேசங்களில் டீசலை பெற்றுக்கொள்வதற்காக பலர் வரிசைகளில் காணப்படுவதாகவும் செய்தியாளர்கள் மேலும் தெரிவித்தனர். சில பகுதிகளில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை சூழவுள்ள வீதிகளில் எரிபொருளுக்காக பலர் வரிசைகளில் நிற்பதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருந்தது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலிருந்து எரிபொருள் விநியோகம் வலிமை போல் இடம்பெறுகின்றது. எவ்வாறாயினும் கொலண்டாவ முனையத்திற்கு டீசல் இருப்புகளை பெற்றுக்கொள்ளுவதற்காக சென்ற பல தாங்கி ஊர்திகள் டீசல் கிடைக்காத காரணத்தினால் ஏற்கனவே கொலண்டாவ கஜபாபுபுர தரிப்பிடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் மேலும் 4 பேர் கோவிட் தொற்றால் உயிரிழந்துள்ளனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் நேற்று இவ்வுயிரிழப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டில் இதுவரை கோவிட் தொற்றால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 16,469 உயர்வடைந்துள்ளது. போக்குவரத்து சேவைகள் அனைத்தும் ஒன்றாக போராட்டம். இலங்கையில் மீண்டும் அதிகரித்துள்ள தங்கத்தின் விலை. இலங்கையில் இனி நடைமுறைக்கு வரும் தடை மீறினால் கைது. ஜாலில் பிரித்தானிய குடியுரிமை பெற்றவர் காவல்துறையினரால் அதிரடி கைது. மூடப்பட்டது பல பயிரிபொருள் நிரப்பு நிலையங்கள். கொரோனா தொற்றால் மேலும் 4 பேர் பலி.